கவிதைகளுக்கு தங்களை கனிவோடு வரவேற்கிறோம். தொலைபேசி காணா முகம் காண கார் இருளில் தெரியும் காற்று நுழையா வழியில் ஓர் ஒளி தொலைபேசி. தொலை என்றாலே தொல்லைதான். ஆக்கத்தோடு உருவாகிய ஒன்று அரிய மகிழ்ச்சியை அள்ளித்தந்தது. இருக்க இடம் கொடுத்தால் படுக்க பாய் தலையணை கேட்பது போல் அடைக்கலம் கொடுத்தவர்களை இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அன்பை மறந்து அறிவை மழுக்கி பண்பை விரட்டி பாதாள சாக்கடையில் நிற்க வைத்து விட்டது. கடிதாசியை தொலைத்தோம், கடின உழைப்பை தொலைத்தோம், காடு மேடு தொலைத்தோம். போதும், தொலைப்பதற்கு இனி ஒன்றுமில்லை என்று தெரிந்தவுடன் உறவுகளையும் தொலைக்க ஆரம்பித்து விட்டோம். தொலைபேசி தொலைதூர உறவை மேம்படுத்ததான், நம்மை தொலைப்பதற்கு அல்ல. சிந்தியுங்கள், நாம் சிறக்க சிறை நீக்கிய பறவையாவோம். எழுத்து லதா. கவியின் துளிர்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. எங்களுடைய பதிவுகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.